Ram, the stage is yours. அனைவருக்கும் வணக்கம். காஸ்ட் அண்ட் க்ரூ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான சிலை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். அவங்களுக்கு ஒரு மூமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த ஆனந்தயாலை சாங் பார்த்துருப்பீங்க, அப்புறம் இன்னொரு லொக்கேஷன் அங்கே காட்டில் வயநாடுன்னு சொல்லி அந்த இரண்டு மலைகளிலும் ஏறி இறங்கி நாங்கள் ஷூட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு 10 பேர் ரொம்ப முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அதில் ப்ரொடக்ஷன் முருகன், அவர் இல்லைன்னா அவர் ஆர்டிஸ்ட் அண்ட் ராமு இதை பத்தி சொல்லணும். என்னன்னா நாங்க வயநாடு போனப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ட்ரக் பண்ணி ஒரு உச்சி மேல இருந்தோம். அந்த அலெக்ஸாவுடைய பேட்டரி தீர்ந்து போயிடுச்சு. ஸோ நைட்டோட நைட்டாக கிட்டத்தட்ட யானை வர காட்டில் ஒரு 6 மணி நேரம் நடந்து போய் திரும்ப அடுத்த நாள் காலையில் அவர் பேட்டரி எடுத்து வந்தார். அவர் தான் ஆர்டிஸ்டன் ராமு. அவர் இல்லைனா கிட்டத்தட்ட அந்த ஷூட்டிங் நடந்திருக்கு, அதெல்லாம் திரும்பி கீழே தான் இறங்கி வந்திருப்போம். ஸோ ராமு மேடைக்கு வரும். ராமுக்கு பதிலாக செல்வராஜ், மாரி செல்வராஜ் வாங்கிக்கொள்வார். வந்துட்டாரா ராமு? வாடா. செட்டஸ்டன் பாஸ்கர் என்னுடைய அண்ணன்ல ஒருத்தர். மேக்கப் மேன் மொஹிதீன் அண்ட் கணபதி. இந்த படத்தில் குட்டி ஆதித்யாக நடித்த ஆதித்யா, அவர் ஒரு 4 வயது பையனாக இருக்கப்போ அந்த படத்தில் நடித்தார். ரொம்ப ஒரு சின்னவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நைட் ஃபுல்லாக முழிச்சு நடித்தார். இந்த படத்தை தூங்குவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் ஹைதராபாத் மிஸ்டர் துரை. துரை சார், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். வித்தவுட் யூ திஸ் மூவி இஸ் நாட் இம்பாசிபிள். கற்றல் தமிழிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த லொக்கேஷனை கேட்டாலும் அச்சன் கோயிலில் போய் காட்டக்கூடிய சரவணன் மேடைக்கு வரணும். நன்றி. இவர் தான் அந்த லொக்கேஷனுக்கு எங்களை கூட்டு போனார். கூட்டு போல அனுப்பி வச்சார். ஹஜீன், நாகர்கோயில் ஷூட்டிங் இவர் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்காது. திரு ஹஜீன், இந்த படத்தினுடைய கடைசி கட்டத்தில் என்னோடு இருந்து தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருண், இந்த படத்தில் நடித்த 2 பேர் நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஷூட் பண்ண மாதிரில என்னுடைய அம்மாவை நடித்த திருமதி ரோகிணி மேடம் அவர்கள் மேடைக்கு வரும்.
என்னுடைய அப்பாவும் நடித்த திரு ராமு சார், அந்த நிகழ்ச்சியில் ராமு சார் பேசாதனால இப்ப பேசணும். சில வார்த்தைகள் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ட்ரெய்லரே இந்த பிரம்மாவை பார்த்த உடனே பேசுறதுக்கு எதுவும் தோணலை. ஏன்னா கடைசியாக நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுலேயே எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த படத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணதுலேருந்து அந்த வழிகளும் ரணங்களும் உங்கள் இன்விடேஷனில் பார்த்தபோது நான் உணர்ந்தேன், அதை ஃபீல் பண்ணேன். உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கற்றது தமிழ் எனர்ஜெட்டிக் தங்கமின் நீங்களே எனர்ஜி, அந்த எனர்ஜி நான் பார்த்தேன். கிட்டத்தக்க நான் 10வது 12வது படம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 6 நாள் 7 நாள் டே நைட் ஷூட்டு வித்தவுட் பிரேக்கு சான்ஸே கிடையாது. இவர் மட்டும் எனர்ஜியாக இருப்பார், நாங்கள் எல்லாம் அவுட்டு எல்லாருமே. அந்த எனர்ஜி என்னென்னா அதுதான் நான் அந்த நேர்மை தான். நீங்கள் நீங்கள் சொன்னீங்கள, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டீங்களே, அந்த நேர்மை, அந்த படைப்பினுடைய நேர்மை, ஒரு படைப்பை தேடுதல், சேகரித்தல், திருப்பி கொடுக்கறது, இதுதான் ஒரு உண்மையான படைப்பு. அதை ராம் அற்புதமாக பண்ணியிருந்தார். நன்றி, வாழ்த்து. செல்லம்மா மேடைக்கு வரும். இவள் பேர் சாதனா, ஆனால் நான் செல்லம்மா தான் கூப்பிடுவேன். இவளை நான் பார்த்தப்ப இவளுக்கு வந்து 7.5 வயசு, அப்போது 2 பல் கிடையாது. அப்புறம் ஷூட்டிங் போகிறப்ப அந்த 2 பல் முளைச்சி வேறு 2 பல் விழுந்துருச்சு. அப்புறம் நாங்கள் கடைசி ஷெடியூல் முடிக்கிறப்ப அடுத்த 2 பல், அந்த 2 பல் முளைச்சிருச்சு. இப்போ அவளுக்கு 10 வயசு ஆயிடுச்சு, இப்போ வேறு 2 பல் விழுந்திருக்கு. இப்போ அவள் பேசுவாள் பல் விழுந்த கதை. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ராமங்கில் வந்து முதல் முதல் நான் மீட் பண்ண வந்து ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் தான். நான் அவர் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு டான்ஸர், அவங்க வந்து அங்கே தான் டான்ஸ் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து அன்றைக்கி எதிர்ச்சி அன்றைக்கி வந்து என்னை பார்த்தாரு. நான் தான் வந்து 158 கேர்ள், நான் தான் கடைசியாக என்னை பார்த்தது. அப்போ வந்து என்னை நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டார். அப்போ அதுக்கெல்லாம் வந்து அவர் அப்படி லைக் டைலாக்ஸ்லாம் சொன்னார், அதை நான் அப்படியே திரும்பி ரிப்பீட் பண்ணேன். ஸோ வந்து அது கழிச்சு வந்து ஒரு ஒரு ஆடிஷனாக வந்து போய் போய் ஒரு சீனெல்லாம் பண்ண சொன்னார். அப்புறம் வந்து அது பண்ணோடனே சரி நீ தான் அந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர், நீ வந்து நல்லா நடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணார். அப்போ வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நான் வந்து அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், எப்போ ராம் அங்கிள் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவர் வந்து சொன்னார் ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்லியே அதுவே வந்து ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ராமங்கள் எப்போ ராமங்கள் ரிலீஸ் ஆகும் எப்போ ராமங்கள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டோடனே இப்போ டோ ரிலீஸ் ஆகும் டோ ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ இப்படி பொய் சொல்கிற, எத்தனை நாள் இப்படியே சொல்லிட்டு இருப்ப, எத்தனை நாள் நாங்களும் வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் வந்து அப்படி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ். ஸோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேன், அது வந்து நான் வந்து பொய்லாம் சொல்லலை, இன்னைக்கு வந்து என்னோட படமோட ஆடியோ ரிலீஸு அப்படி சொன்னோன்னே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்களா தெரியாது, நான் அவங்களும் அவங்ககிட்ட பேசலை, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நான் ராமக்கள் கிட்டே ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. இந்த பாட்டில் நான் இந்த படத்தில் வந்து நான் ஒரு பாட்டு கூட பாடியிருக்கேன், அதுக்கு வந்து யுவன் அங்கிளுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். தோழர் இந்த நிகழ்ச்சியில் ரேவதின்னு ஒரு பேரை கௌதம் சார் சொல்லியிருப்பார், அவங்க இல்லாமல் இந்த படம் தொடங்கியே இருக்காது. ஸோ ரேவதி அக்கா அவர்களை, தோழர் ரேவதி அவர்களை மேடை கலைக்கு.
விழாவின் நாயகன், இந்த படத்தின் ஒரே கதாநாயகன் திரு யுவன் சங்கராஜா அவர்கள். யுவன், உங்களுடைய மியூசிக்கை கொஞ்சம் எடுத்து ஒரு அன்பிளக் ஷோ மாதிரி பண்ணிட்டேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். அண்ட் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ஐ தேங்க் எல்லாருக்கும், வணக்கம். அனிருத் ஃபார் இஸ் நைஸ் கெஸ்டன், கார்த்திக் அண்ட் ஸ்டீவ் ஆன் த கிட்டர், ஸோ தேங்க் தெம். வேற என்ன, மோஸ்ட்லி நான் பிளாங்க் ஆகிடுவேன் ஸ்டேஜ் வந்தாலே, என்ன பேசுனதே தெரியாது. பட் இந்த ஆல்பம் அப்படின்னு சொல்லணும்னா, இது இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் மை ஹார்ட். எந்த ஒரு மக்களுக்கு இது போய் சேரணும், இது நல்லா இருக்கணும், இது கமர்ஷியலாக இருக்கணும், இது வந்து சார்ட், இட் ஷுட் டாப் த சார்ட்ஸ், அந்த மாதிரியான தாட்லெல்லாம் ஒர்க்கே பண்ணல. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட், மனசுக்கு என்ன பிடிச்சதோ அதை செஞ்சோம். ஸோ அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இவனுடைய ரசிகர்கள் மலேசியா, இந்த மும்பை, பெங்களூர்லேருந்து நிகழ்ச்சி, அவங்க சில கேள்விகள் உங்கள்ட்ட கேட்கணும்னு நாங்கள், அந்த கேள்விகளில் சில கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, தொடர்ந்து பண்பலை வானொலியில், அதாவது எஃப்எம் ரேடியோவில் உங்கள் பாட்டு அடிக்கடி ஒளிபரப்படுவதிலேயே ஏன்? அதை அவங்கள தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியாது. ஐ டோன் நோ. நீங்கள் சமீபத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் பாடியிருக்கீங்க, அதை குறித்து உங்களுடைய அனுபவம். இல்லை, என்னோட ரிக்வெஸ்ட் என்னோட ஃபேன்ஸுக்கு என்னென்னா, சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து அப்யூஸ் பண்ணிக்காதீங்க. டோன்ட் ஃபைட் வித் ஈச் அதர்ஸ். அந்த ஃபேன் பேஸ் அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வி ஆர் ஹியர் டு என்டர்டெயின். நல்ல மியூசிக் குடிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதோட ஒரு இது தான். எனக்கு எந்த விதமான ஈகோ அப்புறம் எதுவுமே கிடையாது யார்கிட்டையும். ஆமாம், தனியாக பிறக்கிறோம், தனியாக போகிறோம், எதையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ இங்கேருந்து இங்கே நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி இது டுவர்ட்ஸ் எனி திங். ஸோ ஐ எம் ஹாப்பி. அவர் கூப்பிட்டு என்னை பாடுங்க அப்படி பாடுறீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் கண்டிப்பாக இருக்கு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சரி ஒரு 10 o'clock வந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்டுடியோக்கு போயிட்டு ஒரு சிங்கராக நான் டியூனை கேட்டு பாடினேன். பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். தேங்க்யூ. ரோல் மாடல்னு எடுத்துக்கொள்ள, உங்கள் வீட்லேயே உங்கள் அப்பா இருக்காங்க, இவங்களை தவிர உங்கள் லைஃப்னுடைய ரோல் மாடல் யார்? எனக்கு மைக்கேல் ஜாக்சன் தான். அவர் தான், ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரோட மியூசிக் கேட்டு அவர் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தது. ஸோ தட்ஸ் இட். கவிஞர் வைரமுத்து, மதன் கார்கி, கபிலன், இவர்களோடு நீங்கள் எப்போது இணைவீர்கள்? கூடிய விரைவில் கண்டிப்பாக. கற்றது தமிழ் அடுத்து தங்க மீன்கள் இயக்கர் ராம், எந்த மாதிரி ஜேனலில் படம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த படம்? அவர் சொன்னது ஒரு வாக்கியான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இவரு இவ்வளோ ஆர்ட் ரொம்ப பேஷனோட உணர்வு பூர்வமாக படம் பண்ணுற. ஸோ இவர் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போது குவென்டன் டாரண்டினோட ஜாங்கோ வந்தது, இட்ஸ் சச் அ வாக்கி ஃபில்ம், அந்த மாதிரி இருக்கும். அதோட லைக் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டெல்லிங் ஹிம். ட்விட்டரில் உங்களின் ட்வீட்டுகளுக்காக காத்திருக்கும் பல்லாயிரக்கோடி கணக்கான ரசிகர்களும் நானும் ஒருவன். ட்விட்டரில் மௌனம் ஏன் யுவன்? ட்விட்டர் எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ சோஷியல் நெட்ஒர்க். என்னை பொறுத்த வரைக்கும் இசையால் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். அது அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ
ना ட்வீட் பண்ணாதான் நாம வந்து சேஞ்சிர போனா அது கிடையாது நம்ம மியூசிக்கல தான் சேரணும் சோ இட்ஸ் ஜஸ்ட் a சோஷியல் நெட்வொர்க் எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் என்ன ட்வீட் பண்றதுனே தெரியாது சோ அதனால அப்படியே விட்டுறது யோகேஷ் நோத்தர் கேட்டுகார் அவங்க அம்மாவனோட வேண்டுகோள் ஜனனி ஜகம் நீ பாட்ல உங்க குரல்ல கேட்கணும் அப்படினு சொல்லி ஜனனீ ஜனனீ ஜகம்னீ அகம்னீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனீ ஜனனீ ஜகம்னீ அகம்னீ தங்கமீன்கள் ஹோல் க்ரூட் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன் ஆல் ஆர்டிஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ரஜீவன் சார் கேமராமேன் அரவிந்து சார் முத்துக்குமார் தயாரிப்பாளர் விங்கி அண்ட் ரேஷ்மா திரு ஜேஎஸ்கே அவர்கள் அண்ட் சோனி ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் JSK sir Nityashree Rajivan Revathi na mic mat illa and mic mat battery out Hi. ஒண்ணுல ஆடியோ லான்ச் தான் இந்த ஆடியோவை லான்ச் பண்றதுக்கு ஐ லைக் டு கால் ஆன் ஸ்டேஜ் தி லெஜெண்டரி திரு பாலமகேந்திரா அவர்கள் இந்த முதல் சிடியை வாங்குவதற்காக இந்த படத்தின் கோ ஸ்டோரி ரைட்டர் ராமுடைய டாட்டரை நான் ஸ்டேஜுக்கு வர வைக்கிறேன் லைக் டு கால் ராம்ஸ் டாட்டர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் எங்க இருக்கு ஒரு நிமிஷம் இருமா ஒரு நிமிஷம் ஆ இருக்கு